பார்த்தீங்கன்னா செய்யுள் பார்க்க போகிறோம். வாழ்த்து. முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே, சித்தே என்னுள்ள தெளிவே பராபரமே, கண்ணே கருத்தே என் கற்பகமே, கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே, தாய் மாணவர்து. இது 8 வகுப்பு வந்து செய்யுள்ல வந்து இது சமச்சீர் பாடத்துலேருந்து நான் புத்தகத்துலேருந்து படித்து காமிக்கிறேன். இந்த சமச்சீர் புத்தகத்தை வந்து ஜெராக்ஸ் எடுத்த புக்கு, அதனால தான் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. பொருள் பார்த்தீங்கன்னா, மேலான பரம்பொருளே நீ முத்தாகவும் பவளமாகவும் பொன்னொழியாகவும் பேரறிவாகவும் என் உள்ள தெளிவாகவும் இருக்கின்றாய், கண்ணாகவும் என் கருத்தாகவும் கேட்டதையெல்லாம் வழங்கும் கற்பக மரமாகவும் கண்ணுள் நிறைந்த விண்ணாகவும் மகிழ்ச்சியில் தோன்றும் வியப்பாகவும் காட்சியளிக்கின்றாய், உன் அருள் வேண்டி நிற்கின்றேன் அருள்வாயாக. பொருள் வந்து சொற்பொருள் பார்த்தீங்கன்னா, சுடர்ன ஒளி, ஆனந்தம்ன மகிழ்ச்சி, பராபரம்ன மேலான பொருள் இறைவன். ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா, பெயர் தாயுமானவர், பெற்றோர் கேடில் எப்பருக்கும் கெஜவள்ளி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார், மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழலி, ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு வேதாரண்யம். இவர் நூலில் வந்து தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்னு தான் வரும். பணி வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலர். காலம் பார்த்தீங்கன்னா 18 நூல் குறிப்பு வாழ்த்தாக இடம்பெற்றுள்ள பாடல் வந்து தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்னும் நூலில் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் தெய்வத்தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் மன தூய்மை பக்தி சுவை ஆகியவற்றை ஊட்டும். திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தருளிய இறைவனான தாயுமானவர் திருவருளால் பிறந்தமையால் இவருக்கு தாயுமானவர் என்று பெயர் சூட்டப்பட்டது. தாயுமானவர் நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா 8 உள்ள ஃபஸ்ட்டு செய்யுள்ல வந்து தாயுமானவரோட பாடல் தான் வாழ்த்து. பராபரமே பராபரமேன்னு வந்தாலே தாயுமானவரோட பாடல் தான். முன்னாடி 7 வந்து போற்றி போற்றின்னு திருவிக்காது பற்றி பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த முத்தைய பவளமே மொய்த்த பொற்சுடரே இந்த வரிகள் பார்த்துக்கோங்க. சுடர்ன ஒளி பொருள்கள்லாம் அது முக்கியமானதுன்னு எடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அவருடைய தந்தையார் பெற்றோர் பெயர் பார்த்துக்கோங்க, மனைவி பெயர் பார்த்துக்கோங்க, மட்டுவார் குழலி, திருமறைக்காடு வேதாரண்யம். இது நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறந்தார். எந்த நூற்றாண்டு காலம் வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். இது 18 கிபி. இது வந்து திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்த இறைவனோட அருளால் பிறந்தமையால் இவர் தாயுமானவர்னு பெயர் சூட்டப்பட்டது. நினைவு இல்லம் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா லட்சுமிபுரத்தில் இருக்குது அப்படின்றது. இது எல்லாமே முக்கியமானது தான். நீங்கள் இந்த வீடியோ திருப்பி திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதுவாகிடும். இன்னும் படத் தேவையில்லை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.